உட்காருங்க. சரி வக்கீல் சார், ஆரம்பிக்கலாம். இது ஒரு நிமிஷம், இதெல்லாம் என்னது? ஒரு சின்ன பையன் தன் அப்பாவுக்கு எதிராகவே இந்த நீதிமன்றத்தில் கேஸ் போட விரும்புகிறான். வேற வழியே இல்லை ஜட்ஜ் சார், என்னோட கேரக்டர் மொத்தமாகவே கெட்டு போயிடும். நீங்க தான் இவனோட அப்பாவா? ஆமாங்க ஐயா. யுவர் ஆனர், ஏன் கிளைண்டோட குற்றச்சாட்டு என்னன்னா அவருடைய பேரண்ட் ப்ரோனோகிராஃபி, அதாவது ஆபாச படங்களை பார்க்க விடுறதில்ல மற்றும் அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்க விடுறதில்லன்னு தான். இந்த குற்றச்சாட்டானது அர்த்தமற்றது, முழுக்க முழுக்க போய் அப்புறம் ரொம்ப ரொம்ப கேவலமானது கூட மயிலா. அப்புறம் எந்த பேரண்ட்ஸ் தான் இதை விரும்புவாங்க? தான் மகன் போர்னோகிராஃபி பார்க்கறதையும் அப்புறம் அதை படிக்கிறதையும். நான் என்ன விரும்புறேன்னா, இது என்னோட வேண்டுகோள், இந்த கேஸ இப்பவே இங்கேயே தள்ளுபடி பண்ணிருங்க. கேஸ் டிஸ்மிஸ். இங்க பாருங்க, இது என்னோட வேலை, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. சரியா உட்காருங்க. இப்போ நீதிமன்றம் இதை தெரிஞ்சுக்க விரும்புது, அதாவது ஒரு சின்ன பையனுக்கு அப்படி என்ன சூழ்நிலை வந்துச்சு இவன் அந்த அசிங்கத்து பக்கம் போக வேண்டிய அளவுக்கு. யுவர் ஆனர், நான் என் கிளையண்ட் கிட்ட சில கேள்வியை கேட்கறதுக்கு அனுமதிக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதுக்கு அப்ஜெக்ஷன்? அப்ஜெக்ஷன் ரிவர்ஸ் யுவர் ஆனர். யூ மே ப்ரோசீட். சொல்லுப்பா, உனக்கே எப்படி தோணுச்சு உங்க அப்பாவுக்கு தெரியாம ப்ரோனோகிராஃபி வீடியோஸை பார்க்கணும் இல்லை புத்தகங்களை படிக்கணும்னு? யுவர் ஆனர், ஒரு தடவை நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், குழந்தை எப்படி பிறக்கும்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவர் கடவுளை வேண்டிக்கிட்டாராம், என் தோட்டத்தில் ஒரு பூ மலரணும்னு. அப்புறம் நான் வந்துட்டேனா? இதுதான் சொல்கிறதுக்கான விதம். யுவர் ஆனர், இது சொல்கிறதுக்கான விதம் தான், ஆனால் என் கேள்விக்கான பதில் இது இல்லை. இவர் என்னோட அப்பா, தோட்டக்காரன் கிடையாது. அப்புறம் அதே கேள்வியை நான் எங்கள் அம்மா கிட்டேயும் கேட்டேன், நான் இங்கே எப்படி வந்தேன்னு. அவங்களோட பதிலும் அதே தான், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கேருந்து ஒரு அழகான குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னு. இது என்ன காய்கறி மார்க்கெட்டா கிடைச்சதை தூக்கிட்டு வரத்துக்கு? ஒவ்வொரு தடவையும் எனக்கு இதே மாதிரி தான் பதில் கிடைக்குது, நான் எதிர்பார்க்குற பதிலே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் எங்கள் தொட்டிலில் வந்து விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு தேவதை வந்து குழந்தை வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன் சார், யாரும் எப்பவுமே செக்ஸ் பண்ணதே கிடையாதா? அதாவது நம்மளோட நாட்டுல குழந்தை செக்ஸே இல்லாம தான் பிறக்கறாங்களா? ஆர்டர் ஆர்டர். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இங்க பாருங்கண்ணா, எல்லா கதைகளுமே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இருக்கும். சொல்லப்போனா இட்ஸ் வெரி நேச்சுரல். நோ யுவர் ஆனர், இட்ஸ் நாட் நேச்சுரல். எங்க அம்மா அப்பாவே என்கிட்ட போய் சொல்லும் போது நான் வேற யாரதான் நம்புறது? இங்க பாருக்கண்ணா, இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த பிலாசபி, இதெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் தான். இதுல போர்னோகிராஃபிக்கு என்ன சம்பந்தம்? அதாவது யாராவது சொல்லுங்களேன் அவனுக்கு, புரிய வைங்க. யுவர் ஆனர், இதுதான் என்னோட வாதம், இதுதான் என்னோட குற்றச்சாட்டு. இந்த மாதிரி எத்தனையோ பசங்களுக்கு செக்ஸோட முதல் நாலேஜ் இல்லைனா ப்ரோனோகிராஃபி இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுனால தான் கிடைக்குது. எதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ஆளே இல்லை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்பா அம்மாக்களுக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கா, பசங்களுக்கு எவ்வளோ கேவலமான விஷயத்தை இந்த நீதிமன்றத்தில் என்னால் சொல்லக்கூட முடியல. இதுதான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையே. எல்லாரும் செய்வாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்து பசங்க எல்லாருமே, அதாவது 13 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க, செக்ஸ் பத்தின விஷயங்களை முதன் முறையா போர்னோகிராஃபியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது நல்லதுக்கு இல்லைங்க. அப்ப நல்லது இல்லைனா அதை பார்க்காதீங்க. அவசரப்படாதீங்க வக்கீல் சார். அந்த மாதிரி ஒரு வயசுல செக்ஸ் மேல பசங்களுக்கு ஏற்படுற ஆர்வத்தை நம்மளால தடுக்க முடியாது. ஜட் சார், அந்த வயசுல ஆண் பெண் ரெண்டு பேரோட உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் அந்த இன்சேஞ்சஸ் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. போர்னோகிராஃபில கூட இதைத்தானே காமிப்பாங்க, செக்ஸ். இல்ல 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 வக்கீல் சார், போர்னோட கண்ணோட்டமும் அதோட கணிப்பும் தப்பானது.
அது சின்ன பசங்களோட மனசுலையும் மூளையிலையும் செக்ஸ பத்தி தப்பான இம்ப்ரெஷனை உருவாக்கும். ஆண் பெண்ணோட ஒரு புனிதமான உறவை ஒரு தமாஷான விஷயமா காட்டுவாங்க. சேட்லிசோ, இந்த விஷயம் தான் உங்களுக்கு நல்லாவே புரியுதுல்ல? அப்புறம் எதுக்காக அப்பா அம்மாவை குற்றவாளி கொண்டுல இங்க நிறுத்தணும்? தாகம் எடுத்தா குடிப்பாங்கல்ல. ஜட் சார், இப்ப இது நம்ம மேலையும் நம்ம சமுதாயத்து மேலையும் தான் சார்ந்திருக்கு. நாம நம்ம பசங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணுமா இல்ல விஷத்தை கொடுக்கணுமான்னு. ஒருவேளை நாம அவங்களுக்கு உண்மையை சொல்லனா அவங்க நிச்சயமா போர்னோகிராபி பக்கம் போகதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? ஒருவேளை நாம நம்ம பசங்களோட மூளையில செக்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் தானே போட்டு வச்சிட்டோம்னா, அப்புறம் அவங்க போர்னோகிராஃபியை பார்க்கவும் மாட்டாங்க, அதை பார்த்து அவங்க கெட்டும் போக மாட்டாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். காலங்காலமா நம்ம சொசைட்டி இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு இந்த விஷயத்துல வெளிப்படையா இருக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இவ்வளவு ஓபனா பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? வக்கீல் சார், நீங்க மறந்துடுறீங்க போல இருக்கு சார். நம்ம நாட்டுல இந்த கலைக்கு மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பசங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் தீர்வாங்க. இதுதான் உண்மை, இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்க சொல்ல வர்றதுக்கான அர்த்தம், பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்க கிட்ட செக்ஸ் பத்தின விஷயத்த பேசலாங்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா பேசணும். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் பிறந்ததும் அப்படித்தானே? இது ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. இது வந்து ஒரு இயற்கையான விஷயம்தாங்க. இது போர்னோகிராஃபியை விட எவ்வளவோ சிறந்ததுங்க. என்ன கேட்டா பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். இப்போ நீங்க இந்த நீதிமன்றத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, சொல்ல விரும்புறேன். டாக்டர் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேடம், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஜட்ஜி ஐயா, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. வணக்கம். ஃபாஸ்ட், இன்னைக்கு நாங்க ஒரு அம்மா அப்பானா என்னங்கறத உணர்ந்துட்டோம். தேவையில்லாம ஒரு வரட்டு கௌரவத்துக்காக நம்ம பசங்களை நாமளே இன்னைக்கு பாலுங்கணத்துல தள்ளி விட்டுட்டோம். சார், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரொம்ப நார்மலான விஷயம் சொல்லிருக்காங்க. ஒருவேளை பெற்றோர்களால குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பேச முடியலன்னா, அதுக்காக இப்போ சிறந்த வழி இருக்கு. புத்தகங்கள் இருக்கு, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போ நீங்க சொல்ல வந்த விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை நாம ஏத்துக்கிட்டே ஆகணும். அதாவது பசங்களுடைய ஆர்வம், அதாவது கியூரியாசிட்டி, அது கண்டிப்பா குறைய போறதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நாம சாதாரணமா எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம பசங்களுக்கு சரியான வழியை காட்ட முடியும். கண்ணா, இன்னையிலிருந்து உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். அப்ப நான் போர்னோகிராஃபி பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமாப்பா, நான் இருக்கேன்ல. யுவர் ஆனர், இப்ப என்ன ஆச்சு இந்த விஷயத்துல? இப்ப எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இல்ல. தேங்க்யூ. சோ, கேஸ் டிஸ்மிஸ். இன்னொரு விஷயம் யுவர் ஆனர், இப்ப என்ன ஆச்சு? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா.